Tamil Hutch's Fairin, Grandmaster Prahyananda, Chunaitram Erikida. Chennai Manulayatal, Prahyanandavaku, Uchaha Varavirpa, Alikapatavarakaradu. Ulaha Kopich's Portigal, Irandamudam Pudipu, Prahyananda, Sathan Paritrakara. Tamil Nadu Vilayat main part on him Sarbil, Varavirpalikapadakaradu. Male Thal Murenda, Pokal Tuvi, Prahyanandavaku, Uchaha Varavirpa, Alikapadakaradu. Well, Padakatudan, Chunaitram Bula, Saduranga Vira, Prahyanandavaku. Karagatam, Poikal, Gudri Yatamina, Kolakna Varavir Palikapadakaradu Idakurita Varangalai Masavi Alar, Pandi Rajan Varanga Kate Kalam, Pandi Rajan Manakam, Idakutabana Varangala, Padisila Azerbaijan Natil Narebetra, Ulokope, Chesport, Renda Vedate Patricia, Pregananda, Chennai under the Kirar, Karan Urumadamaga, Azerbaijan Natin, Tarinagar Bagavil. Test உலகக்கோப்பை போட்டியானது நடைபெற்றிருந்தது. அதில் தமிழகத்திலிருந்து இந்திய வீரராக சர்வதேச டெஸ்ட் வீரராக இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா அந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்தார். உலகின் தலைசிறந்த வீரர்களை சந்திக்கக்கூடிய அந்த சூழலானது பிரக்யானந்தாவிற்கு ஏற்பட்டிருந்தது. அதாவது உலகின் நம்பர் ஒன் டெஸ்ட் வீரராக இருக்கக்கூடிய மேக்னஸ் கால்சனுடன் இறுதி போட்டியில் விளையாடினார். இறுதி போட்டியில் இரண்டு ஆட்டங்களிலும் டிரா செய்து மேக்னஸ் கால்சனை டிரா செய்து அவருடன் ஒரு வலுவான கடுமையான போட்டியை மேற்கொண்டார். அதன் பிறகாக அதற்கு அடுத்ததாக ராபிட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்று நடைபெற்றது. அந்த சுற்றுக்கு பிறகாக அவருடைய அந்த தோல்வி என்பது அவருக்கு கிடைத்திருந்தது. ஆனால் உலகின் தலைசிறந்த வீரரான மேக்னஸ் கால்சனை அந்த முதல் இரண்டு சுற்றுகளில் சமன் செய்ததன் பிறகாக பிரகானந்தனுடைய அந்த பெயர் என்பது மிகவும் அனைவராலும் புகழப்பட்டது. செஸ் உலகினுடைய இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர் கருவானே என்பவரையும் அவர் வீழ்த்தியிருக்கிறார். மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய இக்ரு என்கிற அந்த அமெரிக்க வீரரையும் வீழ்த்தி அவர் அந்த அரையிறுதியிலிருந்து அந்த இறுதி போட்டிக்கு முன்னேறி இருந்தார். தற்பொழுது பிரக்யானந்தா தமிழகத்திற்கு வரும்பொழுது அவருக்கான அந்த வரவேற்பு என்பது ஒரு உற்சாகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் உறுப்பினர் செயலாளர் மற்றும் அதனுடைய செயலாளர் ஆகியோர்கள் தற்பொழுது நேரடியாக வந்து பிரக்யானந்தாவிற்கு அந்த அழைப்பை கொடுத்து அந்த கரகாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட அந்த தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலைகளின் மூலமாக அவருக்கான அந்த வரவேற்பானது தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரக்யானந்தா வரும்பொழுது தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்து வீட்டில் சந்திப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தற்போது எஸ்டிஏடி அதாவது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் விளையாட்டு வீரர்களும் இங்கே நேரடியாக சென்னை விமான நிலையம் வந்து பிரக்யானந்தாவிற்கான அந்த வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். அதனை அடுத்து பிரக்யானந்தா படிக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியினுடைய மாணவர்களும் இங்கே வந்து பிரக்யானந்தாவிற்கான அந்த வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அங்கே வந்திருந்தவர்கள் அனைவரும் பூங்கொத்து கொடுத்து பிரக்யானந்தாவை அழைத்து வந்த அந்த காட்சிகளை நம்ம காண முடிகிறது. பிரக்யானந்தாவினுடைய தாய் மட்டும்தான் அஜர்பைஜான் நாட்டில் உள்ள அந்த பாகு தலைநகருக்கு பிரக்யானந்தாவுடனே சென்று அந்த ஆட்டம் முடியும் வரைக்கும் இந்த உலகக்கோப்பை டெஸ்ட் தொடர் முடியும் வரைக்கும் பிரக்யானந்தாவுடைய இருந்து அவரை அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் தற்பொழுது இங்கு அவருக்காக பிரக்யானந்தாவுக்காக காலை 9 மணியிலிருந்து அவருடைய தந்தை ரமேஷ் காத்திருந்து பிரக்யானந்தாவை வரவேற்று தற்பொழுது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.